வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு, பிரஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஆல் த வெரி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த வெரி பெஸ்ட், த வண்டர்ஃபுல் ஃபர்ஸ்ட் லுக். என்டையர் டீமுக்கு என்னுடைய மனப்பூர்ண வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஒரு விழாவில் சந்திக்கிறது சந்தோஷம். இன்னைக்கு சினிமா 2024 அவ்வளோவா சரியான படங்கள் வரல, கொஞ்சம் நல்ல படங்கள் வரணும்னு நிறைய டாக் இருந்துகிட்ருக்கு. இயக்குநர்கள், கதைகள், நடிகர்கள் எவ்வளோ முக்கியமோ, நல்ல தயாரிப்பாளர்களுடைய வருகை ரொம்ப 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 முக்கியம். அப்படி ஒரு நல்ல தயாரிப்பாளராக பாபி அவர்கள் இருப்பாங்க. ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் ப்ரொடியூசராக ஃப்யூச்சரில் மாறுவாங்கன்னு நம்புகிறேன். என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மனோஜ் பேனோ, நான் நண்பர்னு சொல்லுவேன், ஆனால் நிறைய பேர் சொல்கிறேன், அதனால் ஸ்பெஷலாக தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு யார் நண்பர் இல்லைன்னு நான் முதல்ல கவுண்ட் பண்ணலாம். எத்தனை நண்பர்ன்றத விட யார் நண்பர் இல்லைங்கிற அளவுக்கு எல்லாரோடையும் ஈஸியாக பழகிற ஒரு ஆள். சினிமா பற்றி நாங்கள் பேசிட்டே இருப்போம், நிறையா பேசிகிட்டு இருப்போம். அதோடைய எல்லாத்தோடைய ஒரு அவுட்புட்டாக உங்களுடைய செலெக்ஷன் நல்லாயிருக்கும், நல்லா இருக்கணும். உங்களுக்கு பெரிய பேர் வரணும். உங்களை கசன் வந்து இனிமேல் நல்ல முறையாக கம்பேர் பண்ணும் உங்கள் வீட்டில் அப்படின்னு வாழ்த்துக்கள். அருண் விஜய் பிரதர், என்னுடைய தம்பி என்னை எவ்வளோ அன்பாக கூடுவானோ அவ்வளோ அன்பாக அண்ணா கூப்பிடுவான். அந்த மாதிரி ரொம்ப சில ஆட்களில் அருண் விஜய் அவர்கள் வந்து, ஏன்னா என்னை விட அவனுக்கு ரொம்ப க்ளோஸ், ரவிக்கு ரொம்ப க்ளோஸ் அருண் விஜய் அவர்கள். அவன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அவன் அவ்வளோ க்ளோஸாக இருக்கான்னா அவர் ரொம்ப அவ்வளோ எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கணும், ரொம்ப நல்ல ஒரு ஆக்டராக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பழக எவ்வளோ நல்லவராக இருக்கணும்னு எனக்கு என் தம்பி மூலமாக தெரியும். உங்கள் வயசை நான் சொல்ல போகிறது கிடையாது, ஆனால் கிட்டத்தட்ட 25 வருஷமாக இவ்வளோ ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க இந்தியாவிலே பார்த்தது கிடையாது. சீரியஸாக அது வந்து பாலிவுட்டில் ஒரு ஸ்டைல் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அவங்களே இந்த 25 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்களாங்கிறது எனக்கு சந்தேகம் தான். அந்த அவுட்புட் பார்க்கும்போது அமேசிங்காக இருக்குது. இது பின்னாடி எவ்வளோ வழிகள் இருக்கும் இம்னு எனக்கு தெரியும், ஏன்னா ஒரு ஹீரோவுடைய அண்ணனாக எனக்கு தெரியும். எக்ஸ்ட்ராடனரி சார், எக்ஸ்ட்ராடனரி. மெயின்டைன் பண்ணால் அவ்வளோ டெடிக்கேஷன், அவ்வளோ பெர்சவரன்ஸ் இல்லைன்னா அது நடக்காது. இட்ஸ் வர்த் இட். இந்த உங்களுடைய பொறுமைக்கு பல பல வெற்றிகள் காத்திருக்கு. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு அண்ட் ஹோல் க்ரூக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திருக்குமரன் சார், ப்ரொடியூசர் வச்ச நம்பிக்கை கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு தெரியும், ஏன்னா அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. சாம்சியர் சார், ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணி நினச்சிட்டு இருக்கிற முக்கியமான டெக்னீஷியன், நீங்கள் சீக்கிரம் சந்திக்கணும். அண்ட் சித்தி, ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் தான்யா, என்னோடய ஹீரோயினை சொல்லுவேன், காட் ஃபாதர் தெலுங்குல என்னோட ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் யூ. த ஹோல் டீமுக்கு என்னுடைய மனப்பூர்ண வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி பெறணும். பிடிஎஸ் யூனிவர்சல் வரும் காலத்தில் மிக மிக முக்கிய கம்பெனியாக மாறணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை வந்து சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் உங்களுக்கு வளர்ச்சியை தரணும்னு வாழ்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் திருக்குமரன் சாருக்கு. ஏன்னா அந்த படத்துக்கு என்னை சூஸ் பண்ணது திருக்குமரன் சார் அண்டு மனோஜ் சார் அண்டு ப்ரொடியூசர் சார் பாபி சாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எப்படியும் என்னோடய ஃபோட்டோ அவங்கக்கிட்ட போயிருக்கோம், அவங்க செலக்ட் பண்ணி ஓகே சொன்னால் தான் படத்தில் வந்து ஏற்றுப்பாங்க. அப்புறம் அஃப்கோர்ஸ் ஹீரோ சாருக்கும் போயிருக்கோம், ரொம்ப நன்றி. எனக்கு அருண்ஜி பிரதர் வந்து ரொம்ப வருஷமாக தெரியும், ஆனால் சினிமா மூலியமாக தெரியாது. எங்கேயாச்சும் ஈவெண்ட்டில் மீட் பண்ணியிருப்போம். ரொம்ப சந்தோஷம் அவர் கூட சேர்ந்து நடிக்கிறதுல. என்னென்னா எனக்கு ஃபிட்னஸ்னால் ரொம்ப பிடிக்கும், எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த WWE பார்த்து வளர்ந்த பசங்க, கிட்டத்தட்ட 2K கிட் தான். ஸோ நம்மளுக்கு ஃபிட்னஸை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து மாடலிங்லேருந்ததுக்கு அப்புறம் சினிமாவுக்கு வந்தேன். சினிமாக்குன்னு வரும்போது எனக்கு தெரியும் அவரோட பாடி அவர் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம் அது. ஏன்னா டெய்லியும் நானும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த இவ்வளோ வருஷமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இஸ் கண்டிப்பாக இஸ் ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன் இன் தமிழ் சினிமா. ஏன்னா மெயின்டைன் பண்ணும்போது சொல்லுவாங்க, எதுக்கு இவ்வளோ உடம்பு வச்சுருக்கீங்கன்ட்டு, வச்சுருக்க எங்களுக்கு தான் தெரியும், அதுக்காக எவ்வளோ மெனக்கெட்டுறோன்ட்டு. நீங்கள் இன்னும் கிரேட் ஹைட்ஸ் போகணும் பிரதர் சார், எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. நான் பிரதர்னே கூப்பிட்டுக்கிறேன். அண்டு டு ஆல் தி டெக்னீஷியன்ஸ் அண்ட் கேஸ்ட் க்ரூ மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ. ஐ வில் பி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல்.
அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ.